வி ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் ஆவார். ஆசிரியராக தன் பணியை தொடங்கி எண்ணற்ற டாக்டர் பட்டங்கள் பெற்று நாட்டின் மிக உயரிய ஜனாதிபதி பதவியை அடைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளே ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை வீரசாமி, இவருடைய தாய் சீத்தம்மா. தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன் இளமை காலத்தை திருத்தணியிலும் திருப்பதியிலும் கழித்தார். ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்ததால் அவரது கல்வி உதவித்தொகை மூலமாகவே தொடர்ந்தார். தனது ஆரம்ப கல்வியை திருவள்ளூரில் உள்ள கௌடி பள்ளியிலும் பின்னர் திருப்பதியில் உள்ள லூத்தரன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியிலும் படித்தார். அவர் வேலூரில் உள்ள ஊரிஸ் கல்லூரியில் சேர்ந்த பின் சென்னையில் உள்ள கிறிஸ்துவர் கல்லூரிக்கு மாறினார். தத்துவத்தை முதல் பாடமாக தேர்ந்தெடுத்து அது இளங்கலை பிஏ பட்டமும் அதிலே முதுகலை எம்ஏ பட்டமும் பெற்றார். ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது தூரத்து உறவினரான சிவகாமு என்பவரை தனது 16ஆவது வயதில் மணமுடித்தார். இவர்களுக்கு 5 பெண் குழந்தைகளும் சர்வப்பள்ளி கோபால் என்ற மகனும் உள்ளனர். சர்வப்பள்ளி கோபால் இந்திய வரலாற்று துறையில் மிக முக்கியமான ஒருவர். 1956ஆம் ஆண்டு ராதாகிருஷ்ணன் அவர்களின் மனைவி சிவகாமு இறந்தபோது அவரது இல்லற வாழ்க்கை 56 ஆண்டு காலத்தை கடந்தது. முதுகலை பட்டம் பெற்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1909 சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் உதவி விரிவுரையாளராக பணியாற்றினார். கல்லூரியில் அவர் இந்து மத இலக்கிய தத்துவங்களான உபநிடதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்ரா மற்றும் சங்கர ராமானுஜர் மாதவர் போன்றோரின் வர்ணனைகளையும் கற்றுத் தேர்ந்தார். அவர் புத்த மத மற்றும் ஜெயின் தத்துவங்களையும் மேற்கத்திய சிந்தனையாளர்களான பிளாட்டோ, ரோடினஸ், காந்த், பிராட்லி மற்றும் பெர்சன் போன்றோரின் தத்துவங்களையும் கற்று நம் நாட்டில் அறிமுகப்படுத்தினார். மேலை நாடுகளுக்கு செல்லாமல் நம் நாட்டிலேயே படித்த ஒருவர் என்ற பெருமையுடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பல நாடுகள் கவர்ந்து இழுத்தன. தத்துவ மேதையான அவர் இந்திய மேகத்தை அன்றைய நாளிலேயே அந்நிய மண்ணில் விதைக்க காரணமாக இருந்தார். 1918ஆம் ஆண்டு மைசூர் பல்கலைக்கழகத்தின் தத்துவ பேராசிரியராக தேர்வு செய்யப்பட்டார். ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1921ஆம் ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக பரிந்துரைக்கப்பட்டார். 1923 டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய படைப்பான இந்திய தத்துவம் வெளியிடப்பட்டது. இப்புத்தகம் பாரம்பரிய தத்துவம் இலக்கியத்தின் ஒரு தலைசிறந்த படைப்பாகும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1949ஆம் ஆண்டில் சோவியத் யூனியன் தூதராக நியமிக்கப்பட்டார். இது சோவியத் யூனியனுக்கு ஒரு வலுவான உறவு அடித்தளம் அமைக்க உதவியது. 1952 இந்தியாவின் முதல் துணை தலைவராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1954 இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருதினை வழங்கி கௌரவித்தது. 2 முறை துணை ஜனாதிபதியாக பணியாற்றிய பிறகு 1962 இந்திய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இந்திய ஜனாதிபதியாக இருந்த பதவி காலத்தின் போது இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் யுத்தம் நடந்தது. ஜனாதிபதியாக அவர் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாட்டிற்கும் இந்திய மக்களுக்கும் பெரிதும் உதவியது. 1967 ஜனாதிபதி பதவியில் இருந்து ஓய்வு பெற்று சென்னையில் குடியேறினார். எண்ணற்ற டாக்டர் பட்டங்கள் பெற்று நாட்டின் மிக உயரிய ஜனாதிபதி பதவியை அடைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளே ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டு எண்ணற்ற டாக்டர் பட்டங்கள் பெற்று நாட்டின் மிக உயரிய ஜனாதிபதி பதவியை அடைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளே ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது.